Symmetry. Exercise 13.3, problem number 1. Find the number of lines of symmetry in each of the following shapes. How will you check your answers? So, keela vandu pathinga 6 different shapes vandu kuduthirukanga. So, adukku vandu evlavu number of lines of symmetry irukku abindrada nama vandu kandupidichu solnom. Adukapra nama vandu solra answer vandu eppadi vandu verify pandringa abindradukana step nama vandu solnom. Seringla? So, eppadi pandrathu abindrada paakalam. So, first vandu a vandu eduthukitingna star shape la vandu kuduthirukanga. So, idhukku vandu pathinga evlavu number of lines of symmetry vandirukku. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசோண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது மூலமாக டூ சிமிலர் ஹாஃபாக நீங்கள் பிரிக்கலாம். அடுத்து வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது மூலமாகவும் நீங்கள் வந்து டூ சிமிலர் ஹாஃபாக வந்து பிரிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி, அதே மாதிரி ஃபோர்த் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாகவும் நீங்கள் வந்து டூ சிமிலர் ஹாஃபாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு டோட்டலாக எவ்வளவு லைன் ஆஃப் சிமெட்ரி வந்துருக்கு? ஃபோர் நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீயை வந்து எப்படி நீங்கள் வந்து சரிபாதியாக வந்து பிரிக்கலாம்? அதாவது வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க சிமெட்ரி ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. நீங்கள் ஹரிசாண்டல் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ வேறு எந்த விதமாகவும் நீங்கள் இதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்க முடியாது. ஒன்லி வி கேன் யூஸ் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவ் வில் யூ செக் யுவர் ஆன்சர், இந்த ஆன்சரை வந்து எப்படி செக் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஷேப் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷேப்பை வந்து நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி வைஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணி வந்து பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏஜ் வந்து இந்த ஏஜோட ஒட்டும், இந்த ஏஜோட ஒட்டும். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஒட்டி வந்து இருக்கும், எதுவும் வந்து வெளியில் அன்ஃபோல்டடாக வந்து வராது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்க ஆன்சர் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி சிமிலர் ஹாஃப்ஸாக வந்து பிரிக்கலாம்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. இது மூலமாக நீங்கள் மேலே இருக்க ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஹாஃப்க்கு எக்ஸாக்டாக சிமிலராக வந்து இருக்குது. செகண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் செகண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த செகண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ரெண்டுமே சிமிலராக வந்து இருக்குது பார்க்க. ஸோ இந்த ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து டி, டியை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக நம்ம வந்து சிமிலர் ஹாஃபாக வந்து பிரிக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் ஒன். அடுத்து வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக நம்ம வந்து இதை சரிபாதியாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்பர் டூ. ஸோ டோட்டலாக வந்து டி ஷேப்க்கு வந்து டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்செக்டை வந்து பொதுவாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இதை வந்து சரிபாதியாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது வந்து செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சிமிலராக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்குது. அடுத்து எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து பிரிக்கலாம்? அதாவது வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக நம்ம வந்து பிரிக்கலாம். அதுக்கடுத்து ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமாக சரிபாதியாக வந்து பிரிக்கலாம். ஸோ டோட்டலாக டூ லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்? இந்த இமேஜை அப்படியே பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வந்து பாருங்கள், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மூலமாக இது வந்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் ஆகுதா, அப்படி இல்லைன்னா எக்ஸஸ் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குதா, ஓவர்லாப் ஆகாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.